Hi dear students, good morning to all. நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பயங்கரமா ஆக்டிவா இருந்தீங்க. இப்போ போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அதனால கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. இருக்கிறதுலேயே கொஞ்சம் தமிழ் மீடியம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால கொஞ்சம் எப்படி சொல்றது, லோ ஆகாம நல்லா வந்து பிரிஸ்கா நல்லா இன்ட்ரெஸ்ட் பண்ணி நல்லா படிங்க. ஓகேங்களா? ரைட். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் லெசன்ல பேசிக் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு, வினை கட்டுப்பாட்டு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு, மிகுதி இளவு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு, இப்போ இந்த கிளாஸ்ல ஆக்சினேட்டர் ஒடுக்க வினைகளை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ரைட். ஆக்சினேட்டர் ஒடுக்க வினைகள், ஆக்சினேட்டர் ஒடுக்க வினைகள் அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆக்சினேட்டர்னா என்ன, ஒடுக்கம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சினேட்டர்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலேயே ஒன்று சொல்லி பார்த்தோம்னா, ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சு பாருங்க. ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே பழுப்பு நிறமா மாறி போயிடும், பழுப்பு நிறமா மாறி போயிடும். அதே மாதிரி வந்து தண்ணியில வந்து இரும்பெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க, துருப்பிடிச்சு போயிடும், துருப்பிடிச்சிடும். அல்லது ஈரக்காத்துலயே படுகிற மாதிரி வெளியில வந்து ஏதாவது இரும்பு பாத்திரங்கள்ல வெளியில போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருந்தோம்னா எல்லாம் துருப்பிடிச்சிடும். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா, அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வேதி வினைகள், வேதி வினைகள். இது தானா நடக்கக்கூடிய வேதி வினைகள். இந்த ஆப்பிள் பழம் வந்து பச்சை நிறமா இருந்தது, பழுப்பு நிறமா மாறுறது அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆக்சிஜனேட். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இரும்பு, அதாவது ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய Fe2+ இரும்பு 2+ அயனிகளானது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, Fe3+ தான் மாறிடுச்சு. இப்போ Fe3+ அப்படின்றது தான் பழுப்பு நிறம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தங்கிட்ட அதாவது அந்த ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு, ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு Fe3+ தான் மாறிடுச்சு. இப்போ Fe2+ தான் பச்சை நிறமா இருந்துச்சு, அது ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு Fe3+ மாறிடுச்சு. இதுதான் என்ன நேரம் அப்படின்னா, பழுப்பு நிறம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இது வந்து ஆக்சிஜன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இது மட்டும் இல்லாம எல்பிஜி கேஸ் எரியுது, எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ல கொண்டு வந்து எரிக்கிறோம். அப்போ ஆக்சிஜன் வந்து இது பண்ணி எரியுது, அதுவும் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டர் வினைகள் சொல்லி சொல்றாங்க. அடுத்தது நம்ம சாப்பிட மனிதன் மற்றும் உயிரினங்கள், அதாவது வந்து மனிதன் மற்றும் விலங்குகள், நம்ம தாவரம் மற்றும் விலங்குகள் அப்படின்றது, அதுல இருந்து கார்போஹைட்ரேட்டுகள்லாம் எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு அது தண்ணி ஊற்றி குடிச்சு இது பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து உயிரியல் வினைகள் நடக்குது, உயிரியல் வினைகள் நடக்குது. அந்த கார்போஹைட்ரேட்டுகள் அப்படி எரிஞ்சு இந்த நீர் மூலமாக சாப்பிட்றவங்க நீர் மூலமாக எரிஞ்சு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, எனர்ஜியை மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஆற்றலாகவும் பிளஸ் தண்ணியாகவும் மாறி வெளியில போகுது. பாருங்க, கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்சிஜனேட்டம் அடைந்து CO2 H2O மற்றும் ஆற்றலாக மாறுதல் அப்படின்னு, இப்போ இது எல்லாமே ஆக்சிஜனேட்டர் வினைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆக்சிஜனேட்டர் வினைகள் அப்படின்றத பத்தி மெயினாக சொல்லி சொல்றோம் அப்படின்னா, அப்போ அடுத்தது ஒடுக்க வினைகள் என்ன? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நடக்கக்கூடிய வினைகள் எல்லாமே வந்து ஒடுக்க வினைகள். இந்த ஆக்சிஜனேட்டர் வினைகளுக்கு நடக்கக்கூடிய எதிர்வினைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்கா ஒடுக்க வினைகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆக்சிஜனேற்றம் எங்க வந்து ஒரு ஆக்சிஜனேற்ற வினைகள் நடக்குதோ அங்க உடனடியா வந்து ஒடுக்க வினையும் நடக்கும். இப்போ ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்க வினைகள் ஒரே மாதிரியான ஒரே சமயத்தில் நிகழக்கூடிய வினைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒடுக்க வினைகள் அப்படின்னா இதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்றோம். ரைட். அப்போ ஆக்சிஜனேற்றம் என்ன, ஒடுக்கம் என்ன, எப்படி வந்து கரெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஆக்சிஜனேற்றம்னா என்னன்னு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. O2-ஐ சேர்த்தல், ஆக்சிஜனை சேர்த்தம்னா அதுதான் வந்து ஆக்சிஜனேற்றம். அல்லது ஹைட்ரஜனை நீக்குதல், H2O நீக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ஆக்சிஜனேற்ற வினை. அல்லது எலக்ட்ரானை இழத்தல், மூன்று கான்செப்ட் சொல்றாங்க பாருங்க. ஆக்சிஜனை சேர்த்தல், ஹைட்ரஜனை நீக்குதல், எலக்ட்ரானை இழத்தல், இந்த மூன்று நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த வினைக்கு பேரு ஆக்சிஜனேற்ற வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதுதான் என்ன அப்படின்னா ஒடுக்க வினை. இப்போ ஆக்சிஜனை சேர்க்கறதுக்கு பதிலாக நீக்கணும், H2O நீக்கிறதுக்கு பதிலாக சேர்க்கணும்,
எலக்ட்ரான் இழக்கிறதுக்கு பதிலாக சரி அப்படியே ஆப்போசிட். அப்போ ஓட்டுவை நீக்குதல், ஹெச்ஓவை சேர்த்தல், எலக்ட்ரானை சேர்த்தல், இது ஒடுக்க வினை. நல்லா இப்போ ரெண்டுல ஏதோ ஒன்று மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சிஜனை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, ஆக்சிஜனேற்றம் அப்படின்ற வினையை மட்டும் ஷார்ட்கட்டாக மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒடுக்க வினைன்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம், போட்டு குழப்பிக்கூடாது. ஆக்சிஜனேற்றம்னு என்ன? ஓட்டுவை சேர்த்தல், ஹெச்2வை நீக்குதல், எலக்ட்ரானை இழத்தல், இது மட்டும் வச்சுக்கோ. ஒடுக்கவனை மனதில் வச்சுக்காதீங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ நம்ம வேதியியல் வினைகள் நடக்கக்கூடிய வினைகளை வச்சு எப்படி சொல்றது? இப்போ நம்ம சொல்லிட்டோம் சாத்தா ஓட்டுவை சேர்த்தல், ஹெச்2வை நீக்குதல், எலக்ட்ரானை இழத்தல், இதெல்லாம் வந்து ஆக்சிஜனேற்றம். ஓட்டுவை இழத்தல், ஹெச்2வை சேர்த்தல், எலக்ட்ரானை சேர்த்தல், இதில் வந்து ஒடுக்கம் சொல்லிட்டோம். இப்போ வினைகள்னா வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? வினைகள் பாருங்க, இப்போ இந்த வினை எடுத்துக்கோங்க பாருங்க, ஓட்டுவோ சேர்க்கிறோம், அப்போ இது ஆக்சிஜனேற்றம். ஓகே ரைட். இதை பாருங்க, இந்த H2O ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணி எப்படி போயிடுச்சு? எக்ஸசைஸாக போயிடுச்சு. ரிமூவ் பண்ணிட்டும் பாருங்க, அப்போ இது ஒடுக்கம். புரிஞ்சுச்சுங்களா? சாரி ஆக்சிஜனேட்டர், சாரி ஆக்சிஜனேற்றம். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறான், ஓட்டு சேர்த்தாலும் சரி ஹெச்2 ரிமூவ் பண்ணாலும் சரி அதுதான் என்ன? ஆக்சிஜனேற்றம். அப்போ இது ரெண்டும் என்ன வினை? ஆக்சிஜனேற்ற வினை. ரைட். அடுத்தது இப்போ இங்கே பாருங்க, ஓவர் ரிமூவ் பண்ணுறோம் அல்லது ஹெச்2 சேர்க்குறோம், அப்போ இது ரெண்டும் என்ன வினை? ஒடுக்க வினை. புரிஞ்சுச்சுங்களா? பாருங்க, ஓட்டுவை சேர்த்தல் ஆக்சிஜனேற்றம், ஹெச்2வை நீக்குதல் ஆக்சிஜனேற்றம். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஓட்டுவை நீக்குதல், இங்கே ஹெச்2 நீக்கிறது போல சேர்க்கிறோம், சேர்த்தல் ஹெச்2வை சேர்த்தல் ஒடுக்கம். புரிஞ்சுச்சுங்களா? ரைட். இப்போ இந்த வினையை எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டு வினையை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இப்போ ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் அப்படின்றது வந்து ஹைட்ரஜனை வச்சு ஆக்சிஜனை வச்சு தான் சொல்லணும் அப்படின்ட்டு கிடையாது. அப்போ வேற எப்படி கூட சொல்லலாம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் கொடுக்கறது வாங்குறது வச்சு கூட சொல்லலாம். அதான் முன்னே இங்கே சொல்லிட்டேன், எலக்ட்ரானை கொடுக்கறது வாங்குறதுன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கிறோம், சேர்த்தல் எலக்ட்ரான் சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஆக்சிஜனேட்டும் கொடுக்க அப்படின்றது வந்து ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டும் பற்றி சொல்றது கிடையாது, எலக்ட்ரான் கொடுக்கல் வாங்கல் அதை வச்சும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, Fe2+ என்ன பண்ணுறது? இப்போ இதுதான் வந்து ஆப்பிள் நிறம் பழுப்பு நிறம் மாறக்கூடிய இந்த வினை. இப்போ முன்ன சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த வினை Fe2+ பச்சை நிறம் மாறும். இது என்ன பண்ணிருக்குது, ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு Fe3+ மாறிடுச்சு. அப்போ நல்லா பாருங்க, ப்ரோட்டான் நியூட்ரான் வச்சுக்கோங்க, ப்ரோட்டான் எலக்ட்ரான் வச்சுக்கோங்க. ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இப்போ 10 ப்ரோட்டான் இருக்குது, 10 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா, இப்போ இது வந்து நியூட்ரலாக இருக்குது, 10 ப்ரோட்டான் 10 எலக்ட்ரான் நியூட்ரலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஒரு எலக்ட்ரான் போயிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ 10 ப்ரோட்டான் 9 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ என்ன சார்ஜ் ஒன்று அதிகமாக இருக்குது, ப்ரோட்டான் ஒன்று அதிகமாக இருக்குது, அப்போ ஒரு பிளஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பிளஸ் சார்ஜ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ Fe எடுத்துக்கிட்டோம், ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளஸ் சார்ஜ் உருவாயிருச்சுன்னு அர்த்தம். அந்த Fe+ எடுத்துக்கிட்டோம், இன்னொரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது, அப்போ Fe2+ உருவாகுதுன்னு அர்த்தம். அந்த Fe2+ Fe3+ மாறுதுன்னு என்ன அர்த்தம்? இன்னொரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வினை தான் இது, எங்க இந்த வினை தான் இது, போட்டு குழப்பிக் கூடாது. அப்போ Fe2+ ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது அப்படின்னா இன்னொரு பிளஸ் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கான்செப்ட், 10 ப்ரோட்டான் 10 எலக்ட்ரான் இருந்தது, ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆன உடனே என்ன சார்ஜ் ஒன்று அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம், ஒரு ப்ரோட்டான் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். Fe2+ Fe3+ என்ன வித்தியாசம்? இதில் ஒரு ப்ரோட்டான் கம்மியாக இருக்குது, ஒரு ப்ரோட்டான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, அதில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ரைட். அப்போ எலக்ட்ரான் என்ன ஆச்சு? லாஸ் ஆயிடுச்சு, ஆக்சிஜனேற்றம். இதே Cu2+ பாருங்க, ரெண்டு எலக்ட்ரான் வாங்கிக்கிட்டு CuO மாறிடுச்சு. இப்போ ரெண்டு எலக்ட்ரான் வாங்கிக்கிட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எலக்ட்ரான் என்ன ஆச்சு? நியூட்ரல் ஆயிடுச்சு, CuO மாறிடுச்சு. அந்த புக்கில் பாருங்கள், அந்த சின்ன கீழே ப்ராக்கெட்டில் அந்த ஆப்பிள் பச்சை நிறமாக இருக்கிறது, பழுப்பு நிறமாக மாறக்கூடிய அந்த நிறத்தையும் இந்த செயின் மாதிரி இருக்கும் பாருங்கள், செயின், காப்பர் செயின், காப்பர் செயின் ப்ளூ கலரில் இருந்த செயினை ரெண்டு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு பழுப்பு கலராக மாறி போச்சு பாருங்கள், ப்ரௌனாக மாறி போச்சு பாருங்கள். புக்கில் இருக்கும், புக்கை எடுத்து பாருங்கள், இருக்குங்களா? ரைட். ப்ரௌன் கலராக மாறிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? இது எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஒடுக்க மறைஞ்சிடுச்சு.
அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆக்சிஜன் ஆட்டம்னா என்ன, ஒடுக்கம்னா என்ன, புரிஞ்சுங்களா? ஆக்சிஜன் ஆட்டம்னா என்ன, ஆக்சிஜனை சேர்த்தல், ஹைட்ரஜனை நீக்குதல், எலக்ட்ரானை இழத்தல். ஒடுக்கம்னா என்ன, ஆக்சிஜனை இழத்தல், ஹைட்ரஜனை சேர்த்தல், எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் ஆக்சிடேற்றம் ஒடுக்க வினைன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய வினைகள்லாம் பார்த்தோம், அதை வந்து எக்ஸ்பிளைன் ஆகும் பார்த்தோம். ரைட், அடுத்தது இந்த ஆக்சிஜனேற்ற எண் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சிஜனேற்றம்னா என்ன நம்ம தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு சேர்மத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டோம்னாக்கா அதுல இருக்கக்கூடிய ஒரு தனிமத்தினுடைய அல்லது ஒரு உலகத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். ரைட், ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாங்களா? பாருங்க என்ன சொல்கிறோம் பாருங்க. ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அணுவினை தவிர்த்து பிற அணுக்களில் அவற்றின் வழக்கமான ஆக்சிஜனேற்றனை கண்டுபிடிக்கிற விதிகளின்படி நிர்ணயம் செய்யப்பட்ட ஆக்சிஜனேற்ற நிலையில் அயனிகளாக நீக்கிய பின்னர், பலனுடைய அயனியை நீக்கிய பின்னர் அக்குறிப்பிட்ட அணுவின் மீது எஞ்சியிருப்பதாக கருதப்படும் மின்சுமையே அந்த அணுவின் ஆக்சிஜனேற்ற எண் என்னப்படும். என்ன சொல்ல இப்படி சொல்கிறோம் பாருங்க. இப்போ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சேர்மம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதனுடைய சாதாரண ஆக்சிஜன் நிலையெல்லாம் நீக்கின பின்னாடி கடைசியத்தில் எவ்வளோ வந்து எஞ்சி இருக்குது? இப்போது H2SO4 எடுத்துக்கிறோம், H2SO4 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் சல்ஃபரோட ஆக்சிஜனேற்ற எண்ணா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, இப்போ ஹெச்சோட சார்ஜு, ஓவோட சார்ஜு இதெல்லாம் நீக்கின பின்னாடி மீதி எவ்வளோ இருக்குதோ அதுதான் அந்த அணுவினுடைய ஆக்சிஜன் எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், அது எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம். ரைட், அது எப்படி கண்டுபிடிக்கிறது விதிகளை பாருங்கள். ஃபஸ்ட்டு விதிகளை ஒவ்வொரு விதிகளாக சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு விதி, ஒரு தனித்த தனிமத்தின், அதாவது வேறு எந்த தனிமும் அது கூட இணைஞ்சிடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, அப்படின்னா தனித்த நிலையில் இருந்துச்சுன்னா அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் பூஜ்ஜியம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் பாருங்கள், H2 எடுத்துக்கோங்க, ரெண்டுமே ஹெச் தான், ஹெச் அணு, ஒரே அணு தான். அப்போ இதுக்கு பூஜ்ஜியம். Cl2 பூஜ்ஜியம். NA சோடியம் தனியாக இருக்குது, சோடியம் தனியாக இருக்கும்போது பூஜ்ஜியம். அதே மாதிரி S8, இப்போ ஆக்சுவலாக S அப்படின்றது வந்து 8 தான் இருக்கும். இது இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புறவேற்றுமை வடிவம்னு சொல்லுவாங்க. அது சல்ஃபர் அப்படின்னா 8 சல்ஃபர் இருக்கும், 8 அணுக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்பரஸ் அப்படின்னா வந்து இது என்ன சொல்கிறோம், P5 P3 இந்த மாதிரிலாம் இருக்கும், சரிங்களா? ரைட், அப்போ இது இந்த மாதிரி தனித்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆக்சிஜனேட்டர் என்னவா இருக்கும், ஜீரோ, பூஜ்ஜியம். முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், ரெண்டாவது விதி, ஓரணுவினை கொண்ட அணுவின், அதாவது ஓரணுவினை கொண்ட அயனியின் ஆக்சிஜன் நிலை என்பது அந்த அயனியின் நிகர மீதுள்ள நிகர மின்சுமைக்கு சமம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துக்க பாருங்கள், NA+. அப்போ இது வந்து ஓரணு, இதனுடைய இதனுடைய ஆக்சிஜனேட்டர் என்ன, இது ஒரு ஒரு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ +1. இதே மாதிரி Cl எடுத்துக்கிட்டோம், Cl-, இது ஒரே ஒரு அணு. இப்போ இது மாதிரி என்ன சார்ஜ் இருக்குது, மைனஸ் ஒரு மைனஸ் இருக்குதா, அப்போ என்னுடைய ஆக்சிஜனேட்டர் எண் -1. புரிஞ்சிச்சிங்களா? அதை தான் சொல்கிறேன் பாருங்கள். எடுத்துக்காட்டாக NA+ அயனியின் சோடியத்தினுடைய ஆக்சிஜனேட்டர் எண் +1, Cl- அந்த குளோரினுடைய ஆக்சிஜனேட்டர் எண் -1. ஓகேங்களா? அதாவது தனித்த நிலையில் அயனியாக இருக்கும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் என்னவோ அதுதான் ஆக்சிஜனேட்டர் எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, ஒரு மூலக்கூறில் உள்ள அனைத்து அணுக்களின் ஆக்சிஜனேட்டர் எண்களின் கூடுதல் பூஜ்ஜியமாகும். அயனிகளை பொறுத்தவரையில் இக்கூடுதல் மதிப்பு அயனியின் மீதுள்ள நிகர மின்சுமைக்கு சமம். இப்போ எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ H2SO4 சொன்னமில்ல, அதையே எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்து இந்த இந்த எடுத்துக்கிட்ட சேர்மம் வந்து அயனிகளாக இல்லை, எந்த சார்ஜும் இல்லை இது மேலே. அப்போது இது எல்லாத்தையும் கூட்டி வந்த மதிப்பு, அதாவது இப்போ எத்தனை ஹெச் இருக்குது, ரெண்டு ஹெச் இருக்குதா, இந்த ரெண்டு ஹெச்சோட ஆக்சிஜனேட்டர் எண் +, ஒரு எஸ் இருக்குதா, எஸ்ஸோட ஆக்சிஜனேட்டர் எண் +, நாலு ஆக்சிஜன் இருக்குதா, நாலு ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேட்டர் எண், இது எல்லாத்தையும் கூட்டி வந்த மதிப்பு என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இதுதான் இந்த பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு. சப்போஸ் அயனியாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ SO4 2- எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, SO4 2- எடுத்துக்கிறோம். இப்போது எத்தனை சல்ஃபர் இருக்குது, ஒரு சல்ஃபர் இருக்குதா, ஒரு சல்ஃபரோட ஆக்சிஜனேட்டர் எண் +, நாலு ஆக்சிஜன் இருக்குதா, நாலு ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேட்டர் எண், இது எல்லாம் கூட்டி வந்த மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், -2 ஈக்குவலாக இருக்கும். பார்த்திங்களா, தெளிவாக சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, என்ன சொல்கிறோம் பாருங்கள். எடுத்துக்காட்டு H2SO4 எடுத்துக்கிட்டோம்,
அதை எல்லாத்தையும் ரெண்டு ஹெச் இருக்குது, ஒரு எஸ் இருக்குது, நாலு ஓ இருக்குது, இது எல்லாத்தையும் கூட்டிய மதிப்பு ஜீரோவாக இருக்கும். ஆனால் இதே வந்து நாம் எடுத்துக்கிட்ட சேர்மம் வந்து அயனியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த அயனியின் மீது உள்ள என்ன மின்சுமை இருக்குதோ அதுதான் வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் வரணும். அப்போ அதாவது இது எப்படி எழுதணும் அப்படின்னா, எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸுக்கு ஆக்சினேட்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, எஸ்ஓட ஆக்சினேட்டர் எண் ப்ளஸ்ஸு நாலு ஆக்சிஜனுடைய ஆக்சினேட்டர் எண், இது எல்லாத்தையும் எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும், மைனஸ் டூக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ இதுக்கு ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியமாக உலோக ஹைட்ரேட்களை உலோக ஹைட்ரேட்டுகளை தவிர உலோக ஹைட்ரேட்கள் என்னென்ன போகிற உலோகம் எது, சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இதெல்லாம் உலோகம். இந்த மாதிரி சோடியத்தை கூட பொட்டாசியத்தை கூட ருபீடியத்தை கூட சீசியத்தை கூட இந்த மாதிரி உலோகத்தோட ஹெச் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஹெச்சோட ஆக்சிஜனேட்டர் எண், அதாவது இது இது மட்டும் வித்தியாசமாக இருக்கும், இந்த ஹெச்சுக்கு மட்டும் இப்போ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஒன்றுன்னு வரும். ஆனால் இது மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஹெச்சுக்கு என்ன சார்ஜ் அப்படின்னா ப்ளஸ் ஒன் சொல்கிறான் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு உலோக ஹைட்ரேட்களை தவிர பிற அனைத்து சேர்மங்களின் ஹைட்ரஜன் ஆக்சிஜனேட்டர் எண் ப்ளஸ் ஒன். அதே உலோக ஹைட்ரேட்டில் அந்த ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜனேட்டர் எண் என்ன, மைனஸ் ஒன். புரிஞ்சுதுங்களா? பாரு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஹெச் எங்கே இருந்தாலும் சரி அதுக்கு சார்ஜ் என்ன, ப்ளஸ் ஒன். எக்ஸப்ட் எங்கே மட்டும் இருந்தால் அது மைனஸ் ஒன்று. இப்போ சோடியம் ஹைட்ரேட்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ இங்கே தான் வந்து இந்த ஹெச்சுக்கு என்ன சார்ஜ் வரும், மைனஸ் ஒன்று வரணும். அடுத்தது இப்போ லித்தியம் ஹைட்ரேட்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, லித்தியம் ஹைட்ரேட்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த இடத்துல ஹெச்சுக்கு சார்ஜ் என்ன வரணும், மைனஸ் ஒன். அப்போ உலோக ஹைட்ரேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஹெச்சுக்கு மைனஸ் ஒன், மற்ற இடத்துல எங்கே எடுத்துட்டாலும் சரி ப்ளஸ் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹெச்சிஎல் எடுத்துக்கலாம், ஹெச்சிஎல் இதில் ஹெச்சுக்கு சார்ஜ் என்ன, ப்ளஸ் ஒன். ரைட். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், சோடியம் ஹைட்ரேட் எடுத்துக்கலாம், இப்போ இது என்னது உலோகம், அப்போ இந்த இடத்துல என்ன சார்ஜ் வரணும், ஹெச்சுக்கு மைனஸ் ஒன் வரணும். இதெல்லாம் பேசிக். ஓகே ரைட். ஃபிஃப்த்து பாயிண்ட் பாருங்கள், அனைத்து சேர்மங்களிலும் ஃப்ளூரினானது மைனஸ் ஒன் ஆக்சிஜன் பெற்றுள்ளது. அப்போ ஃப்ளூரின் மட்டும் எங்கே இருந்தாலும் சரி அதனுடைய சார்ஜ் என்ன இருக்கும், மைனஸ் ஒன். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்டு. அது சிக்ஸ்த்து பாயிண்ட் பாருங்கள், பெரும்பான்மையான சேர்மங்களில் ஆக்சிஜன் மைனஸ் டூ ஆக்சிஜனேட் நிலையில் பெற்றுள்ளன, ஆனால் எக்ஸப்ட் பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, ஃப்ளூரின் சேர்மம், இந்த மூணில் மட்டும் வேறுபடும். இதாவது ஜென்ரலாகவே ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ, ஆக்சிஜனோட ஆக்சிஜனேட் என்னென்ன, மைனஸ் டூ ஜென்ரலாக. ஆனால் எதது கூட இருந்தால் மட்டும் வேறுபடுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள், பெராக்சைடு, H2O2 சொல்லக்கூடிய பெராக்சைடு. அடுத்ததாக வந்து சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் KO2 சொல்லக்கூடிய சூப்பர் ஆக்சைடு. இது மட்டும் இல்லாமல் ஃப்ளூரின் சேர்மம் ஏதாவது இருந்துச்சு அப்புடின்னா, OF2 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூரின் சேர்மம் ஏதாவது இருந்துச்சு அப்புடின்னா, இப்போது இந்த ஆக்சிஜனுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா மைனஸ் டூ வராது, வேறு மாதிரி வரும். இந்த மூணு எக்ஸாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மூணுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள், ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேஷன் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு H2O எடுத்துக்கலாம், H2O. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே என்னென்னு பாட்டோம், இந்த ஹெச்சுக்கு என்னென்னு பாட்டோம், ப்ளஸ் ஒன்று பாட்டோம், அப்போது ரெண்டு ஹெச்சுக்கு ப்ளஸ் டூ, அப்போது இந்த ஆக்சிஜனுக்கு என்னவாக இருக்கும், மைனஸ் டூ இருக்கும், அப்போ தான் என்ன வரும், ஜீரோன்ட்டு வரும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேட்டர் எண் மைனஸ் டூ. ஓகே. ஆனால் இதே ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கலாம், H2O2. இப்போ இந்த இடத்துல ஹெச்சுக்கு என்ன, ஒரு ஹெச்சுக்கு ஒரு ப்ளஸ், ரெண்டு ஹெச்சுக்கு ரெண்டு ப்ளஸ், அப்போ ப்ளஸ் டூ. அப்போது ரெண்டு ஓவுக்கு சேர்த்து கண்டிப்பாக மைனஸ் டூவாக தான் இருக்கும், கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம தெரிஞ்சதெல்லாம் தெரியாததுக்கு நம்ம எக்ஸில் வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது H2Oவே எடுத்துக்கலாம். ஆ ஓகே, ரெண்டு ஹெச் இருக்குதா, ரெண்டு ஹெச்சுக்கு எத்தனை, ப்ளஸ் டூ. ஓகே, இப்போ இந்த ஓவுக்கு தான் தெரியல, அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோ. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வந்த வேல்யூ என்னது, ஜீரோ. ஓகே, அப்போ ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் டூ வந்தால் கொண்டு போங்க, மைனஸ் டூ. புரியுதுங்களா? பாரு மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள், H2 எடுத்துக்கிட்டோம், ரெண்டு ஹெச்சுக்கு ப்ளஸ் டூன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ்ஸு இந்த ஆக்சிஜனுக்கு தான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு எக்ஸ்னு வச்சுக்கோங்க,
ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இதுதான் வந்து எத்தனாவது ரூல், மூணாவது ரூல் சொல்கிறாங்க. இது எல்லாம் கூட்டி வந்த வேல்யூ கண்டிப்பாக என்ன இருக்கும், ஜீரோவாக இருக்கும், ரைட்டு. அப்போ ப்ளஸ் டூ எக்ஸு, அப்போ டூ எக்ஸ்னு வச்சுக்கலாமா, ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ப்ளஸ் டூ. இப்படி கூட எழுதக்கூடாது, ஆக்சுவலாக இந்த மாதிரி எழுதக்கூடாது. பாருங்கள், ப்ளஸ் டூ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்கத்தை கொண்டு போயிடுறோம், மைனஸ் டூன்னு மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. அப்போ ஹெச் டூ ஓவில் ஹெச் ஓவோட ஆக்சிடென்ட் என்னென்னா மைனஸ் டூ. இதே மாதிரி ஹெச் டூ ஓட்டுக்கு போட போகிறோம் பாருங்கள், ஹெச் டூ ஓ டூ. ஓகே, இப்போது ரெண்டு ஹெச்சுக்கு டூ எக்ஸ்னு வச்சுக்கலாமா, ரைட். ப்ளஸ்ஸு ஒரு ஆக்சனுக்கு ஒரு எக்ஸு, ரெண்டு ஆக்சனுக்கு டூ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சனுக்கு எக்ஸு, ரெண்டு ஆக்சனுக்கு டூ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போது ஹெச் டூ ஓட்டுனு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, டூ எக்ஸ் ப்ளஸ் டூ, ரெண்டு ஹெச்சுக்கு ரெண்டு, இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் டூ அப்படி இந்த பற்றி கொண்டு போங்க, மைனஸ் டூ. அப்போது மைனஸ் டூ, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. இந்த டூ மல்டிப்ளையில் பெருக்கலில் இருந்த டூ இந்த போது வந்துச்சுன்னா டிவைடில் போயிடும். அப்போ மைனஸ் டூ டூ டிவைட் பண்ணுறோம், அப்போ ஒன்று. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. அப்போ இந்த இடத்துல, அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேட்டர் என்ன வருது, மைனஸ் ஒன்ட்டு வருது. புரிஞ்சுதுங்களா, ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜனேட் என்னென்ன வருது, சாரி ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேட் என்னென்ன வருது, மைனஸ் ஒன். இப்போ இதே சூப்பர் ஆக்சைடு எடுத்துக்கலாம், கேஓ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஆக்சைடு எடுத்துக்கலாம். இப்போ பொட்டாசியத்துக்கு என்ன அது நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா ப்ளஸ் ஒன்று தெரியும். அப்போ அது ப்ளஸ் ஒன் வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு ஒரு ஆக்சிஜனுக்கு எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஆக்சிஜனுக்கு டூ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது இந்த ப்ளஸ் ஒன் இந்த பற்றி கொண்டு போங்க, மைனஸ் ஒன்று மாறிடுமா. அப்போ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஒன் இருக்குது, இந்த மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய ரெண்டு இந்த பொறுத்த வந்துச்சுன்னா டிவைடில் மாறும் டூ. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ, ஆஃப் அரை. அப்போ பாருங்கள், கேஓ டூவில் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் மைனஸ் ஆஃப், புரிஞ்சுதுங்களா. இப்போ இந்த மூணு எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சா, ஓகே, ரைட். இந்த மாதிரி தான் ஆக்சிஜனேட் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. நல்லா பாருங்கள், இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கடா, ப்ளஸ் ஒன் வச்சுக்கிட்டோம், அது ப்ளஸ் டூ எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம், டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் மைனஸ் ஆஃப். இதே வந்து ஆக்சிஜன் ஃப்ளூரைடு ஓஎஃப் டூ பாருங்கள், ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓஎஃப் டூ. இதுக்கு ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்க, எதுக்கு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃப்ளூரினுக்கு எப்பவுமே என்ன தான், மைனஸ் ஒன் தான், ஓகேங்களா, ரைட். அப்போ மைனஸ் ரெண்டு ஃப்ளூரின் இருக்கிறதுனால டூ, இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, இந்த பற்றி கொண்டு போனோம்னா ப்ளஸ் டூ. அப்போ ப்ளஸ் டூ ஓஎஃப் டூவில் பாருங்கள், ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேட்டர் எண் ப்ளஸ் டூ, புரியுதுங்களா. ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேட் என்ன வருது, ப்ளஸ் டூ. பரி மற்ற இடத்துல பார்த்தோம் மைனஸ் டூ வந்துச்சு, மைனஸ் ஒன்று வந்துச்சு, மைனஸ் ஆஃப் வர வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சிஜன் ஃப்ளோடு சேர்மத்தில் பாருங்கள், ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேட் என்ன வருது, ப்ளஸ் டூ, ஓகேங்களா, ரைட். இதே மாதிரியே பாருங்கள், செவன்த் இதில் பாருங்கள், இந்த டேபிள் கருத்தில் பாருங்கள், நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து சேர்மங்களையும் கார உலோகங்கள் ப்ளஸ் ஒன் ஆக்சிடென்ட் நிலையையும், கார மண் உலோகங்கள் ப்ளஸ் டூ ஆக்சிடென்ட் நிலையையும் பெற்றுள்ளன, தெளிவாக நமக்கு தெரியுது பாருங்கள், ஓகே, ரைட். இப்போ இந்த மேற்கண்ட அனைத்து கார உலோகங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறோம் பாருங்கள், லித்தியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இதெல்லாம் வந்து ப்ளஸ் ஒன், ஓகேங்களா. அதே பாருங்கள், மெக்னீஷியம், கால்சியம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரமண் உலோகத்துக்கெல்லாம் ப்ளஸ் டூ. இதெல்லாம் நல்லா இதெல்லாம் பேசிக், ஓகேங்களா, ரைட். இப்போ மேற்கண்ட இந்த ஏழு பாயிண்ட்டையும் வச்சு ஒரு டேபிள் கலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்பன், இதில் சிஓ டூவில் கார்பனை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ சிஓ டூ எடுத்துக்கிட்டோம், கார்பனை கண்டுபிடிச்சிக்கலாமா, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் எத்தனை ஓ இருக்குது, ரெண்டு ஓ இருக்குது, அப்போ டூ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சாரி, ஒரு ஆக்சிஜன் எத்தனை மைனஸ் இருக்கு இந்த இடத்துல, டூ மைனஸு. அப்போ மைனஸ் ஃபோர்னு வரணும் பாருங்கள். இப்போ சிஓ டூ எடுத்துக்கிட்டோம், எக்ஸு அதாவது கார்பனு தான் கண்டுபிடிக்க போகிறோம், அப்போ எக்ஸ்னு வச்சுக்கோங்க.
ஒரு ஆக்சிஜனுக்கு டூ மைனஸு, அப்போ ரெண்டு ஆக்சிஜனுக்கு ஃபோர் மைனஸ், ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்னு பார்த்து வந்துச்சுன்னா ப்ளஸ் ஃபோர்னு மாறிடும். அப்போது கார்பனோட ஆக்சிஜன் ட்ரெயின் ப்ளஸ் ஃபோர், எதில் சிஓ டூவில். புரிஞ்சுச்சா பாருங்கள். ரைட், இதே மாதிரி எஸ் எஸ் ஃபோர் தான் கண்டுபிடிச்சோம், மறுபடியும் பார்க்க போகிறோம் பாருங்கள். ஹெச் டூ எஸ் ஓ ஃபோர், இதில் எது கண்டுபிடிக்க சொல்கிறோம், சல்ஃபர் கண்டுபிடிக்க சொல்கிறோம். இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஹெச்சுக்கு ஒரு ப்ளஸ்ஸு, ரெண்டு ஹெச்சுக்கு ரெண்டு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் எஸ்ஸுக்கு வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிஜனுக்கு மைனஸ் ரெண்டு, அப்போ நாலு ஆக்சிஜனுக்கு மைனஸ் எட்டு, ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரைட், இப்போது ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எட்டு, அப்போ ஆட் பண்ணோம்னா மைனஸ் சிக்ஸு. அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் சிக்ஸ்னு தான் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் சிக்ஸ்னு மாறிடும். அப்போது ப்ளஸ் சிக்ஸ். அப்போ எச்எஸ்எஃப் ஃபோரில் சல்ஃபரோட ஆக்சிஜனேட் என்னது ப்ளஸ் சிக்ஸ். புரிஞ்சிச்சா? ஆ சரி, மேலக்குது ப்ளஸ் சிக்ஸ். ஓகே ரைட், அடுத்தது இதே மாதிரியே சிஆர் டூ ஓ செவன் அப்படின்ற காம்பவுண்டில் சிஆர் டூ, நல்லா கவனிக்க இதெல்லாம், சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் அப்படின்றதில் குரோமைத்தினோட ஆக்சிஜனேட்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இது எல்லா சார்ஜிங் கூட்டி வந்த எல்லா சார்ஜிங் கூட்டி வந்ததுக்கு எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும், மைனஸ் டூக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த மைனஸ் டூ ஈக்குவல் டு ரைட் சைடில் போட்டுக்கணும்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட், இப்போ பாருங்கள் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் இதில் குரோமியத்துக்கு தான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் பயப்பட வேணாம், ரெண்டு குரோமியம் இருக்குது தான், அப்போ டூ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தா ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிருந்தோம், அதனால் எக்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். ரெண்டு குரோமியத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா டூ எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போது டூ எக்ஸு ஒரு ஆக்சிஜனுக்கு எத்தனை மைனஸு, ரெண்டு மைனஸு. மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, ஏழு மைனஸ், ஏழு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஏழு ரெண்டு பதினாலு மைனஸ் பதினாலு, ஈஸி ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கணும், மைனஸ் டூ. புரிஞ்சிச்சா? இப்போ இது என்னது, அந்த தேர்டு பாயிண்ட்லேயே அந்த லாஸ்ட் லைன் இது, அதாவது ஒரு அயனியின் மீது இருக்கக்கூடிய மின்சுமையானது அதுக்கு மற்ற இதெல்லாம் கூட்டி வந்ததுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது அந்த பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் நல்லா படிச்சு பாருங்கள், செகண்ட் பாயிண்ட் நல்லா படிச்சு பாருங்கள். ரைட், அப்போ டூ எக்ஸு இந்த மைனஸ் பதினாலு இந்த பற்றி கொண்டு போங்க, ப்ளஸ் பதினாலு. அப்போது ப்ளஸ் பதினாலு மைனஸ் ரெண்டு, அப்போது எவ்வளோ வரும், ப்ளஸ் பன்னிரெண்டு வரும். அப்போ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வந்து கொண்டு வாங்க, கொண்டு வந்தோம்னா பன்னிரெண்டு பை ரெண்டுன்னு வருமா, அப்போ ஈஸ் ஈக்குவல் டு ஆறு. அப்போ இந்த இடத்துல குரோமித்தினுடைய ஆக்சிஜனேட்டின் என்னத்தினா ப்ளஸ் சிக்ஸ். ஓகேங்களா, பாருங்கதா ப்ளஸ் சிக்ஸ். சரி போச்சா? ரைட், இதே மாதிரியே சிஹெச் டூ எஃப் டூ கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இதில் எது கண்டுபிடி சொல்கிறாங்க, கார்பன் கண்டுபிடி சொல்கிறாங்க. சிஹெச் டூ எஃப் டூவில் இதில் கார்பன் கண்டுபிடி சொல்கிறாங்க. ஓகே, இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட், எக்ஸ்னு வச்சுக்கலாமா, ரெண்டு ஹெச்சுக்கு டூ ப்ளஸ்னு வச்சுக்கலாமா, ரெண்டு எஃப்க்கு மைனஸ் டூன்னு வச்சுக்கலாமா, ஈஸி கோல்டு ஜீரோவா. அப்போது எக்ஸு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ ஆயிடுச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ ஈஸி கோல்டு ஜீரோ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான். அப்போ இதில் கார்பனுடைய ஆக்சிஜனேட்டின் என்ன, ஜீரோ. பாருங்கள் ரைட், எஸ்ஓ டூக்கு பாருங்கள், அப்போ தான் பார்த்தோம் எஸ்ஓ டூ. எஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிஜனுக்கு ரெண்டு மைனஸ், ரெண்டு ஆக்சிஜனுக்கு நாலு மைனஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இருந்தால் கொண்டு வாங்க, ப்ளஸ் ஃபோர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபோர். அப்போ சிஓ டூவில் சாரி எஸ்ஓ டூவில் எஸ்ஓட ஆக்சிஜனேட் என்னென்ன, ப்ளஸ் ஃபோர். ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா? ரைட், இது ஒரு டைம் நல்லா பாருங்கள். அடுத்தபடியாக வந்து ஆக்சிஜனேட்டின் அடிப்படையில் ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினைகளை பார்க்க போகிறோம். ஆக்சிஜனேட்டின் அடிப்படையில் ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினைகள்னா என்ன? அடுத்தது ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வினைகள் இணை வினைனா என்ன, சிதைவடையும் வினைனா என்ன, இடப்பெயர்ச்சி வினைனா என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம், டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.